ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஷலித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் பேஜ் தான், ஓகேங்களா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதுமை பெண் அல்லது தமிழ் புதல்வன் திட்ட விண்ணப்ப படிவம், ஓகேங்களா? இது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து கொடுக்கறது தான். மாதம் மாதம் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்கறது. அதாவது இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12th-லேருந்து இப்போ வந்து புதுசாக காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் ஆல்ரெடி வந்து புதுமை பெண் திட்டத்துலேருந்து கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, இப்போ வந்து தமிழ் புதல்வன்ற புது திட்டம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அப்டேட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது விண்ணப்ப படிவம், ஓகேங்களா? அதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், பேர், அட்ரஸ்ஸு, அப்புறம் பேரண்ட்ஸ் நேமு, அப்புறம் வந்து பிறந்த தேதி, மொபைல் நம்பரு, அப்புறம் இன்னொருக்கும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 6வதுலேருந்து 12வது வரையிலும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூலில் வந்து படிச்சிங்களா அப்படின்ட்டு, அப்படி படித்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஆர்டிஇ, ஓகேங்களா? அது மூலமாக நீங்கள் 6வதுலேருந்து 8வது வகுப்பு வரையிலும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 12வது வகுப்பு வரை வந்து அரசு ஸ்கூலில் படித்தீங்கன்னா அதுக்கு வந்து அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரலாம் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அதாவது எய்டட் ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அதில் படித்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஆம் அப்படின்னு கொடுத்து அதனோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து படிக்க போகிறீங்களோ அதனோட கோர்ஸ் பேர், அப்புறம் வந்து அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜோட டீட்டெயில்ஸு, அப்புறம் உங்களோட ஆதார் நம்பரு, அப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ், பேர், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் வந்து என்ன பிரான்ச்சு அப்படின்ட்டு, லாஸ்ட்டில் உங்களோட சிக்னேச்சர். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் காலேஜ்லேயே வந்து பெரும்பாலும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா. அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கம்பல்சரி தேவைப்படும். யாருக்காச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அது மூலமாக நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.